Hello friends, Assalamualaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Sweetcorn Custard Pudding. இதுக்கு தேவையான பொருட்கள் கஸ்டர்ட் பவுடர் 1 கப், 4 கப் தேங்காய் பால், sugar 1 கப், கஸ்டர்ட் பவுடர் எந்த அளவு எடுக்கறோமோ அதே அளவு கப்புக்கு 1 கப் sugar எடுத்துக்கணும். Sweetcorn 1 கப், உப்பு பிஞ்ச் அளவு, இது வந்து எதுனா sugar போட்டாக்கா அது நல்லா தூக்கி காட்டுறதுக்காக. கஸ்டர்ட் பவுடரை எந்த அளவு மெஷர் பண்ணி நம்ம கப் அளவு எடுக்கிறோமோ அதே அளவுல தான் நம்ம வந்து சுகரையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த அளவோடு அதை மாற்றி நம்ம கூட எடுத்துட்டோம்னாக்கா சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக காட்டும். இதே மெஷரில் தான் நம்ம வந்து இப்போது கஸ்டர்ட் பவுடர் எடுக்கிற அளவு அதே மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம சுகரை தேங்காய் பால் எல்லாமே அளவு வச்சு எடுத்துக்கணும். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் தேங்காய் பழை விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கஸ்டர்ட் பவுடரை நம்ம லைட்டாக கரைச்சாலே போதும், அது கட்டி இல்லாமல் கரைஞ்சிரும். ரொம்ப பீட் பண்ணி ரொம்ப இதை கரைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ சூப்பராக கட்டி இல்லாமல் கஸ்டர்ட் பவுடரை கரைச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் அதில் விட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக அப்படி கரைச்சாலே போதும், ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா அதே சட்டுன்னு கரைஞ்சிரும். இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் மிக்ஸை பேனை ஹீட் பண்ணி அதில் விடலாம். ஏற்கனவே நம்ம கஸ்டர்டில் சுகரை ஆட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சுகர் வேணுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹீட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கஸ்டர்டு அப்படியே கட்டி ஆகிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஹீட் ஆக ஆக கட்டி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே லைட்டாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக அதை மிக்ஸ் பண்ண பண்ண அல்வா பதம் போல் வந்துடுச்சு. ஹீட்டில் நல்லா அல்வா போல் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல், அப்போ தான் கட்டி இல்லாமல் அல்வா பதத்துக்கு வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட்கார்னை போட்டு மடித்து மடித்து அப்படியே லைட்டாக பெரட்டி விடணும். பாருங்கள், இந்த கஸ்டர்டிப்பாக நம்ம ஸ்வீட்கார்னோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி இந்த கஸ்டர்ட் மிக்ஸை அதில் மாற்றிடணும்.
சூடாக இருக்கும்போதே நம்ம லெவல் பண்ணிடணும். சூடு ஆறிடுச்சுன்னா நம்ம லெவல் பண்ண முடியாது. அரை மணி நேரம் இப்போ வெளியிலே வச்சு நல்லா ஆற வச்சு அப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான ஸ்வீட்கார்ன் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபிஸ். உங்களுக்கான ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.